பாருங்க, அணு அணு உலை. இப்ப அந்த 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 அது மேல பட்டு வர அந்த அணு உலை குளிர வைக்க சொல்றேன்ல தண்ணீர், அந்த தண்ணீர் அப்படி நிலத்துல பாஞ்சு, அந்த நிலத்துல முளைக்கிற புல்லு, அந்த புல்ல மாடு மேய்ஞ்சு, அந்த மாடு பசுமாடு, அது கர்ப்பமுற்று, அது கண்டு போட்டு, அந்த கண்டுல அந்த மாடு பால் கறக்குதுல, அந்த பாலை எடுத்து அதை நெய்யாக்கி ஒரு கண்ணாடி போத்தலுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு, நீங்க கதை மின் விளக்க அணைச்சிட்டு கதவை இழுக்க மூடிட்டு அந்த கண்ணாடி போத்தலை நடு அறையில வச்சிட்டீங்கன்னா அப்படி பளிச்சுன்னு பகல் போல ஒடிருங்கிறான். அப்படின்னா அந்த கதிர்வீச்சினுடைய ஆற்றலை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். இங்க பாருங்க எப்படி சொல்றாங்க, ஒரு நன்கு கட்டப்பட்ட ஒரு இது இருக்கு பாருங்க, மதில் சுவர், இந்த மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல அந்த கதிர் ஊடுருவி வெளியே வரும். அப்ப மதில் சுவருக்கே அப்படின்னா மனிதன் தோலுக்கு எப்படி வருவான்னு நீ பாத்துருங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்லல, அந்த விஞ்ஞானிகள் தான் சொல்றாங்க. அதை நாங்க திருப்பி சொன்னா ஆண்டி இங்கேனா தேசத்ரோகியா. அதுதான் நம்ம அவங்க சொல்றதையே திருப்பி சொன்னாலே பிரச்சனை ஆயிடும். அதுதானே அந்த இடத்துக்கே யாரும் வர்றதில்லை.